எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீதிமொழிகள் 8:34 படி, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. நாம் ஆண்டுடைய பாதத்திலே நாம் தினமும் காத்து கிடக்கும் பொழுது, அவருடைய வாசற்படியிலேயே காத்து கிடக்கும் பொழுது நீங்கள் பாக்கியசாலிகளாக பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாத்திராகம் 33:7 நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் ஆண்டுடைய கூடாரத்திலே காத்து கடந்தார்கள். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மோசையோடு கர்த்தர் பேசின பொழுது மேகஸ்தம்பம் இறங்கியது. 9 நம்ம பார்க்கும்போது, மோசையை கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடே பேசினார் என்று வேதம் சொல்கிறது. ஜனங்கள் அதற்காக காத்து கடந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள் என்று. அவங்கெல்லாம் ஆண்டுடைய கூடாரத்தின் வாசலில் காத்து நின்றார்கள் என்று. அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். மோசை மூலமாக வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. நாம் தேடினால் நாம் ஆண்டவரை கண்டு கொள்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்களிலே இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டபடினாலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்னும் நெருக்கமாக பெற்றுக்கொள்கிறோம். இயேசு சொல்கிறார் யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய அந்த வாசல் வழியாக நாம் பிரவேசிக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் தாவீது சங்கீதம் 23:2 சொல்கிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. ஆண்டவரை தேடும் பொழுது நாம் சகல பாக்கியத்தையும் செழிப்பான பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஆண்டவரை தேடுவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னுடைய சமூகத்திற்கு வருவானா வருவாளா என்று காத்து கொண்டிருக்கிறார். நாம் அதிகாலையில் எழுந்திருப்போம். எல்லாரும் பிஸியாக அங்கங்கே ஓடுறதுக்கு முன்னால் நம்ம அமைதியான அந்த அதிகாலை வெளியே தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுவோம். இயேசுவாகி அந்த வாசலிலே நாம் விழுந்து கிடப்போம். ஆண்டவரே என்னோட பேசும், ஆண்டவரே எனக்கு நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார். வேதம் சொல்கிறது ஏசாயம் 30:18, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்கிறது. உங்கள் மேல் வந்திருக்கும்படி அவர் எழுந்திருப்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எமது பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா. நீர் சொன்னதன்படியே தினமும் எமது பிள்ளைகள் காலையிலே எழும்பி உம்மை தேடும் பொழுது ஆசீர்வாதத்தை கொட்டுவீராக, கொட்டுவீராக. இந்த நாள் முதல் அதை செய்ய ஆண்டவரே உம்முடைய கரத்தை அவர்கள் மீது வைப்பீராக. ஆண்டவரே நீரே எழுந்திருப்பீர், நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அப்படியே அவர்களுக்கு நீர் இறங்கும்ப்பா, இறங்கும்ப்பா. ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து கொடுத்து ஆசீர்வாதங்களை பனி போல இறங்கும்படி செய்யும்ப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்குமே தேடுகிற அந்த வாஞ்சியை, அந்த தாகத்தை தாரும் சுவாமி.
அப்பா, அவர்களை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவோப்பா. யாரு என்னை உதவாக்கிற என்று சொல்லுகிறார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள் என்று சொல்லுகிறார்கள் என்று கூட நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்கு இறங்குவார். அப்பா, அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்கள் மீது இறங்கட்டோப்பா, அவர்களை உயர்த்தும்படியாக இறங்கட்டோப்பா. ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறமுடைய கரம் இறங்கட்டோப்பா. நீரே அவர்கள் தலையின் மீது ஆசிர்வாதங்களை கொட்டுவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக, அவர்களை ஆசிர்வாதமாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு வெளிப்படுவாராக, அன்றைய தரிசனங்களை நீங்கள் காணும்படி செய்வாராக. காட் பிளஸ் யூ.